உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்டட் பை. வாரத்தின் முதல் நாளில் நாம் புதியனவாக சிலவற்றை கற்றுக்கொள்வோம் என்றும், அடுத்த நாளில் நாம் முதல் வகுப்பில் கற்றவற்றை ரிவைஸ் செய்வோம் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஓபன் ஆஃபீஸில் நாம் இம்ப்ரெஸை ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? இம்ப்ரெஸை பயன்படுத்தி உங்களால் படங்களையும் டெக்ஸ்டையும் சேர்த்து கவரக்கூடிய வகையில் செய்து பிறருக்கு காட்ட முடியும். லைன் மற்றும் ஃபில்லிங் டூல்பாரை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? லைன் மற்றும் ஃபில்லிங் டூல்பாரை பயன்படுத்தி உங்கள் பிக்சர் அண்ட் டிராவிங்கை நீங்கள் ஃபார்மேட் பண்ண முடியும். உதாரணமாக, ஒரு லைனின் கலரை மாற்றவும் ஒரு டிராவிங்கை கலர்ஸால் ஃபில் பண்ணவும் உங்களால் முடியும். ஸ்லைட் பார், ஸ்லைட் பேன் என்பது என்ன என்றும், அதனை எதற்கு பயன்படுத்துகிறோம் என்றும் உங்களால் கூற முடியுமா? ஸ்லைட் பார், ஸ்லைட் பேனின் நீங்கள் வேலை பண்ணி கொண்டிருக்கும் எல்லா ஸ்லைட்ஸையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸ்லைட் லேஅவுட் என்றால் என்ன என்றும், அது ஏன் பயன்படுத்தப்படுகிறது என்றும் உங்களால் கூற முடியுமா? உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஸ்லைட்ஸுக்கான பல்வேறுபட்ட லேஅவுட்ஸை ஸ்லைட் லேஅவுட் வழங்குகிறது. ஸ்லைட் பேனுக்கும் ஸ்லைட் லேஅவுட்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன என்று உங்களால் கூற முடியுமா? உங்கள் பிரசன்டேஷனுக்கு எத்தனை ஸ்லைட்ஸுகள் எடுத்துள்ளீர்கள் என்பதையும் ஸ்லைட் பேனை பயன்படுத்தி நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் ஒரு ஸ்லைட்டிலிருந்து இன்னொரு ஸ்லைட்டுக்கு போக விரும்பினால் ஸ்லைட் பேனின் உதவியால் அதை செய்ய முடியும். ஸ்லைட் பேனிலிருந்து நீங்கள் நியூ ஸ்லைட்டையும் கூட ஓபன் பண்ண முடியும். இதை பயன்படுத்தி ஒரு ஸ்லைட்டை டெலீட் பண்ணவோ அல்லது ஸ்லைட்டை டிசைன் பண்ணவோ உங்களால் முடியும். ஸ்லைட் லேஅவுட்டை பயன்படுத்தி பிரசன்டேஷனின் லேஅவுட்டை உங்களால் மாற்ற முடியும். இங்கே நாம் லேஅவுட் என்று குறிப்பிடுவது என்னவென்றால், இந்த ஸ்லைட் எப்படி தோன்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதாகும். மொத்த ஸ்லைட்ஸை பற்றியும் அவற்றை பயன்படுத்துவது பற்றியும் மட்டுமே ஸ்லைட் பேன் நமக்கு சொல்லுகிறது. இருப்பினும் ஸ்லைட் லேஅவுட்டை பயன்படுத்தி ஸ்லைட்ஸின் டிசைனை உங்களால் மாற்ற முடியும். அப்படியென்றால் நீங்கள் அதன் லேஅவுட்டை மாற்ற முடியும். இம்ப்ரெஸில் நாம் ஏன் டெக்ஸ்ட் டூலை பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? இம்ப்ரெஸில் டெக்ஸ்ட் டூலை பயன்படுத்தி உங்களால் டைப் செய்ய முடியும். இப்போது நீங்கள் அனைவரும் உங்கள் கம்ப்யூட்டரை சுவிட்ச் ஆன் பண்ணி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட முறையை பயன்படுத்தி இம்ப்ரெஸ் ஃபைலை ஓபன் பண்ணுங்கள். உங்களுக்கு சிரமம் இருந்தால் வீடியோவை கவனமாக பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு இம்ப்ரெஸ் ஃபைலை எவ்வாறு ஸ்டெப் வைஸ் முறையில்
ஓபன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ஸ்டார்ட் என்ற ஆப்ஷனில் லெஃப்ட் கிளிக் செய்யவும். பிறகு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஆல் ப்ரோக்ராம்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஓபன் ஆஃபீஸ் 4.1.1 என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் பிறகு ஓபன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் எம்டி பிரசன்டேஷன் என்ற ஆப்ஷனில் ஏற்கனவே செலக்ட் ஆகியிருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நாம் கிரியேட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு இம்ப்ரெஸ் ஃபைலானது ஓபன் ஆகிவிடும். இன்று நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை பார்ப்போம். இன்று 4 ஸ்லைட்ஸை நீங்கள் உருவாக்குவீர்கள். முதல் ஸ்லைட்டில் உங்களை பற்றி டைப் செய்யுங்கள். இரண்டாவது ஸ்லைட்டில் உங்கள் பள்ளியை பற்றி டைப் செய்யுங்கள். மூன்றாவது ஸ்லைட்டில் ஒரு டிராவிங்கை வரையுங்கள். நான்காவது ஸ்லைட்டில் உங்களுக்கு காட்டப்பட்டது போன்ற படத்தை உருவாக்குங்கள். முதல் இரண்டு ஸ்லைட்ஸும் டைட்டில் லேஅவுட்டில் இருக்க வேண்டும் என்பதையும், அடுத்த இரண்டு ஸ்லைட்ஸும் பிளாங்க் லேஅவுட்டில் இருக்க வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். ஏனென்றால் டிராவிங்ஸுக்கு உங்களுக்கு பிளாங்க் ஸ்லைட்ஸ் தேவை. இப்போது நீங்கள் அனைவரும் ஸ்லைட் லேஅவுட்டில் இருந்து டைட்டில் ஸ்லைட்டை தேர்ந்தெடுக்க வேண்டும். பிறகு இந்த ஸ்லைட்டில் உங்களை பற்றி 5 வரிகள் எழுதுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் ஒரு டைட்டில் லேஅவுட் ஸ்லைட்டை எவ்வாறு எடுத்து மற்றும் அதில் எவ்வாறு டைட்டிலை டைப் செய்வதும் மற்றும் நம்மை பற்றி டெக்ஸ்டை டைப் செய்யவும் கற்றுக்கொள்வோம். முதலில் நாம் டைட்டில் ஸ்லைட் என்ற பாக்ஸில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது ஸ்லைட் ஆனது டைட்டில் ஸ்லைட் மற்றும் டெக்ஸ்ட் ஸ்லைட் என்ற இரண்டு பாக்ஸுகள் இருக்கும். நமது டைட்டில் ஸ்லைட்டில் நமது பாயிண்டரை கிளிக் செய்து அங்கு நம் கீபோர்டை பயன்படுத்தி அபோட் மை செல்ஃப் என்று டைப் செய்யவும். பிறகு டெக்ஸ்ட் பாக்ஸில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு மை நேம் இஸ் ரோஹித் என்று டைப் செய்யவும். பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் அடுத்த லைனுக்கு வந்துவிடும். அங்கு ஐ ஆம் இன் 5th கிளாஸ் என்று டைப் செய்யவும். பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் அடுத்த லைனுக்கு வந்துவிடும். அங்கு ஐ ஸ்டடி அட் கம்ப்யூட்டர் சிக்ஷா என்று டைப் செய்யவும். மறுபடியும் அடுத்த லைனுக்கு வருவதற்கு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணவும். அங்கு ஐ ஆம் 10 இயர்ஸ் ஓல்ட் என்று டைப் செய்யவும்.
பிறகு என்டர் பட்டனை பயன்படுத்தி அடுத்த லைனுக்கு வரவும். அங்கு ஐ லைக் டு பிளே கிரிக்கெட் என்று டைப் செய்யவும். நீங்கள் அனைவரும் உங்களை பற்றிய லைன்ஸை டைப் செய்து விட்டீர்களா? இப்போது நீங்கள் அனைவரும் ஒரு நியூஸ் லைட்டை எப்படி கொண்டு வருவீர்கள் என்பதை காட்டுங்கள். நியூஸ் லைட்டை எப்படி கொண்டு வருவீர்கள் என்று உங்களால் கூற முடியுமா? நீங்கள் ஸ்லைட் பேனின் ரைட் கிளிக் செய்து நியூஸ் லைட்டுக்கான ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு நியூஸ் லைட் வந்துவிடும். இப்போது தொடர்ந்து உங்கள் பள்ளியை பற்றி இந்த ஸ்லைட்டில் டைப் செய்யுங்கள். இன்னும் உங்களுக்கு சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் உங்கள் பள்ளியை பற்றி சிலவற்றை டைப் செய்து விட்டீர்களா? நாம் இப்போது மூன்றாவது ஸ்லைட்டை கொண்டு வருவோம். இப்போது நீங்கள் அனைவரும் மூன்றாவது ஸ்லைட்டை கொண்டு வந்து அதனை ஒரு பிளாங்க் ஸ்லைட்டாக எப்படி மாற்றுவீர்கள் என்பதை காட்டுங்கள். உங்கள் அனைவராலும் ஒரு நியூஸ் லைட்டை கொண்டு வர முடிகிறதா? இப்போது டிராவிங் டூல்பாரை பயன்படுத்தி நாம் டிராவிங்கை உருவாக்குவோம். ஒரு டிராவிங்கை உருவாக்குவதற்கு நமக்கு ஒரு பிளாங்க் ஸ்லைட் தேவை. நாம் ஒரு நியூ ஸ்லைட்டை கொண்டு வரும்போது அது டைட்டில் ஸ்லைட்டில் தோன்றுவதை நீங்கள் காண்பீர்கள். இது என்ன நிகழ்ந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? இது ஏன் நிகழ்ந்தது என்றால், இந்த ஸ்லைட்டில் வேலை பண்ணுவதற்கு முன்பாக நீங்கள் டைட்டில் ஸ்லைட்டை பயன்படுத்தி கொண்டிருந்தீர்கள். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட லேஅவுட்டில் வேலை பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு நியூஸ் லைட்டை கொண்டு வந்தால் அந்த நியூஸ் லைட் அதே லேஅவுட்டில் இருக்கும். இப்போது ஸ்லைட் லேஅவுட்டுக்கு சென்று ஒரு பிளாங்க் ஸ்லைட்டை செலக்ட் பண்ணுங்கள். இது உங்கள் நியூஸ் லைட்டை ஒரு பிளாங்க் ஸ்லைட்டாக தோன்றச் செய்யும். அடுத்து உங்களுக்கு காட்டப்படும் படங்களை பார்த்து அவற்றை உங்களால் உருவாக்க முடியுமா முடியாதா என்பதை கூறுங்கள். இந்த படங்களை உங்களால் உருவாக்க முடியாது என்றால் வீடியோவை பார்த்து இவை எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு புதிய பிளாங்க் ஸ்லைட்டை இன்சர்ட் செய்து மற்றும் அதில் ஒரு படத்தை எப்படி வரைவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் ஸ்லைட் பேனின் கடைசி ஸ்லைட்டில் நமது மவுஸின் ரைட் பட்டனை கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நியூ ஸ்லைட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஒரு புதிய பிளாங்க் ஸ்லைட் ஆனது இன்சர்ட் ஆகிவிடும். முதலில் நாம் லேஅவுட் ஸ்லைட்டில் பிளாங்க் ஸ்லைட் என்ற முதல் ஸ்லைட்டை செலக்ட் செய்யவும். பிறகு டிராவிங் டூல்பாரின் கீழ்பக்கத்தில் உள்ள சிம்பிள் ஷேப்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு நமது மவுஸில் இடது பட்டனை பிடித்து கொண்டு மேலிருந்து வலதுபுறத்தை நோக்கி ஒரு பிக்சரை வரைவோம். பிறகு அங்கு பல டாட்ஸ்கள் காணப்படும். பிறகு நாம் ஸ்லைட்டில் ஏதாவது ஒரு பக்கத்தில் கிளிக் செய்தால் டாட்ஸ் ஆனது மறைந்துவிடும். மறுபடியும் பிக்சரின் மேலே கிளிக் செய்தால் டாட்ஸ் ஆனது நமக்கு தெரியும். மேலும் நாம்
லைன் ஸ்டைலை மாற்றுவதற்கு லைன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு நம் தேவைக்கு ஏற்ப இதாவது ஒரு லைனை செலக்ட் செய்தால் நமது பிக்சரின் லைன் ஆனது மாறிவிடும். மேலும் லைனின் வித்தை நாம் இன்க்ரீஸ் செய்து கொள்ளலாம். அதனை நாம் மறுபடியும் டிக்ரீஸும் செய்து கொள்ளலாம். பிறகு லைன் கலர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அதில் பல்வேறு வகையான கலர்ஸ்கள் தோன்றும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்தால் நமது பிக்சரின் லைன்ஸ் ஆனது கலர்ஸாக தெரியும். மறுபடியும் ஏரியா ஸ்டைல் அண்ட் ஃபில்லிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு பல ஆப்ஷன்ஸ்கள் தோன்றும். அதில் கார்டியன்ட் என்ற ஆப்ஷனில் செலக்ட் செய்து பிறகு பக்கத்தில் உள்ள பாக்ஸில் கிளிக் செய்தால் அதில் பல்வேறு வகையான கலர்ஸ்கள் தோன்றும். இதில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்தால் நமது பிக்சர் ஆனது கலர்ஸாக தெரியும். மேலும் வலதுபுறத்தில் பார்த்தால் டெக்ஸ்ட் டூல்பாரானது தெரியும். இதில் நம் தேவைக்கு ஏற்ப ஆப்ஷன்ஸ்களை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போது ஒரு நியூஸ் லைட்டை எப்படி கொண்டு வருவீர்கள் என்பதை மறுபடியும் காட்டுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு காட்டப்படும் டிராவிங்கை பார்த்து இந்த டிராவிங்கை நீங்களே உருவாக்குங்கள். உங்களுக்கு சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு நியூ பிளாங்க் ஸ்லைட்டை இன்சர்ட் செய்து மற்றும் அதில் கியூப் என்ற படத்தை எவ்வாறு வரையலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் ஸ்லைட் பேனின் கடைசி ஸ்லைட்டில் நமது மவுஸின் ரைட் பட்டனை கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நியூ ஸ்லைட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஒரு புதிய பிளாங்க் ஸ்லைட் ஆனது இன்சர்ட் ஆகிவிடும். மேலும் கீழ்பக்கத்தில் உள்ள டிராவிங் டூல்பாரில் பேசிக் ஷேப்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். இதில் நாம் கியூப் என்ற பிக்சரை செலக்ட் செய்யவும். பிறகு ஸ்லைட்டில் மேலிருந்து கீழ் நோக்கி நமது மவுஸை அழுத்தி பிடித்து கொண்டே கியூபை வரையலாம். மேலும் கியூபின் லைனை மாற்றுவதற்கு லைன் ஸ்டைல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு பல்வேறு வகையான லைன் ஸ்டைல்ஸ் ஆனது தெரியும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒன்றை செலக்ட் செய்தால் லைனின் ஸ்டைல் ஆனது மாறிவிடும். மறுபடியும் லைனின் வித்தை அதிகரிப்பதற்கு அதன் பக்கத்தில் உள்ள பாக்ஸின் அப்பேரோ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து கொண்டே இருந்தால் லைனின் வித்தானது இன்க்ரீஸ் ஆகும். மறுபடியும் லைன் கலர் என்ற ஏரோ மார்க்கில் கிளிக் செய்தால் நமக்கு பல்வேறு வகையான கலர்ஸ்கள் தோன்றும். இதில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்தால் லைனின் கலரானது மாறிவிடும். பிறகு கலர் என்ற ஆப்ஷனில் பிட் மேப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு அதன் பக்கத்தில் உள்ள பாக்ஸில் கிளிக் செய்தால் பல்வேறு கலர்ஸ் ஆனது தோன்றும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்தால் நமது பிக்சர் ஆனது மாறிவிடும். மேலும் அதன் பக்கத்தில் உள்ள ஷேடோ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது பிக்சர் ஆனது ஷேடோவாக தெரியும். நாம் இன்றைய வகுப்பை இங்கே நிறைவு செய்வோம். ஆகவே நீங்கள் தொடர்ந்து உங்கள் இம்ப்ரெஸ் ஃபைலை க்ளோஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு இம்ப்ரெஸ் ஃபைலை
எவ்வாறு க்ளோஸ் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை மேல் பக்கத்தில் உள்ள ரெட் கலர் பாக்ஸ் என்ற க்ளோஸ் ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் சேவ் டிஸ்கார்ட், அதாவது சேவ் செய்ய தேவையில்லை, மற்றும் கேன்சல் என்ற மூன்று ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். அதில் நமக்கு நம் ஃபைலை சேவ் செய்ய தேவையில்லை என்பதால் டிஸ்கார்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஃபைலானது க்ளோஸ் ஆகிவிடும். இப்போது மேற்கொண்டு உங்கள் கம்ப்யூட்டர்ஸை முறையாக ஷட் டவுன் செய்யுங்கள். இன்று நீங்கள் டெக்ஸ்ட் டூல் மற்றும் டிராவிங் டூல்பாரை கொண்டு பிராக்டிக்ஸ் செய்தீர்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை